கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதன் மூலமாக வந்திருக்கிறது. மத்திய அரசிடம் கர்நாடக அரசு 2018 மேகதாது அணையை கட்டி தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் வர வேண்டிய நீரை தடுத்து தமிழக மக்கள் மற்றும் காரைக்கால் மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை தவிர்க்கின்ற விதமாக ஒரு முயற்சி எடுத்திருக்கிறது. அந்த முயற்சியை தமிழகமும் புதுச்சேரி அரசும் அதை தடுக்கின்ற விதமாக பல கட்ட நடவடிக்கைகளை ஆட்சேபனைகளை எல்லாம் கடந்த காலத்திலே கொடுத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட இப்பொழுது திடீரென்று ஒரு காவிரி ஆற்றின் குறுக்கே நம்முடைய தமிழகத்தினுடைய எல்லைக்கு அருகில் ஒரு 67 டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் தேக்குகின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை கர்நாடக அரசு துவக்கியிருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. காவிரி தீர்ப்பாயத்தில் நடுவர் தீர்ப்பாயத்தில் ஏற்கனவே புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி கொடுக்கப்பட வேண்டும், தமிழகத்திற்கு கொடுக்கின்ற டிஎம்சி அளவோடு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றிருக்கிறது. இதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்கனவே பல சிக்கல்கள் தமிழகத்திற்கும் புதுச்சேரிக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சிக்கலை இன்னும் அதிகப்படியாக செய்வதற்கு போல இந்த மேகதாது அணை கட்டுவது உண்மையிலேயே தமிழக மக்களுக்கும் புதுச்சேரி மக்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற செயலாக அனைவரும் பார்க்கிறோம். இதை இன்று எல்லா சமூக நல அமைப்புகளும் விவசாய சங்கங்களும் பொதுமக்களும் அரசியல் கட்சிகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சில நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி அரசும் நேற்றைய தினம் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழைத்து பேசி இது எந்த மாதிரியான எதிர்ப்பை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை அடிப்படையில் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நீர்ப்பாசன அமைச்சர் அவர்களுக்கும் இந்த கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டுவதை நிறுத்த வேண்டும், நிறுத்துவதற்கு அவருக்கு உத்தரவிட வேண்டும் என்று 3 பிரதமருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் முதல் கட்டமாக கடிதம் எழுதலாம், உடனடியாக நம்முடைய எதிர்ப்பை புதுச்சேரி மக்கள் சார்பாக எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்று எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். அந்த கடிதத்தில் வந்து சில விஷயங்கள் நம்முடைய மாண்பு முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார். அதாவது ஏற்கனவே காவிரி நடுவர் தீர்ப்பாயத்தில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை மாற்றுகின்ற ஒரு முயற்சியாக, அதாவது கட்டாயமாக நடைமுறை சாதாரண காலங்களில் மழைக்காலங்களில் இல்லை சாதாரண காலங்களில் புதுச்சேரிக்கு 7 டிஎம்சி தண்ணீர் வர வேண்டும் என்கிற உத்தரவு அது. ஆனால் மழைக்காலத்தில் அது எந்த அளவிற்கு தண்ணீர் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு அதில் ஒரு உத்தரவு இல்லை. தானாக வருகின்ற நீரை தமிழகத்திற்கும் அதை தொடர்ந்து காரைக்கால் பகுதிக்கும் வந்து கொண்டிருக்கிறது, அதுக்கான ஒரு தகவல் எதுவும் இல்லை. சாதாரண நாட்களில் மழை இல்லாத காலங்களில் அந்த 7 டிஎம்சி தண்ணீர் வருவதற்கான உத்தரவாதம் அந்த தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் காவிரி நடுவர் தீர்ப்பு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பும் அதுதான். ஆனால் இந்த மேகதாது அணையை கட்டுவதன் மூலமாக கண்டிப்பாக அவர்கள் 7 டிஎம்சி தண்ணீரை புதுச்சேரிக்கு தருவது என்பது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். சட்டப்பூர்வமாக ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அந்த தீர்ப்பினுடைய சாராம்சத்தை வேறு விதமாக மாற்றுவது என்பதற்கான ஒரு உள்நோக்கம் கொண்ட முயற்சியாகத்தான் இந்த மேகதாது அணையினுடைய நோக்கமாக நான் பார்த்துக்கொண்டு, அது அவர்களுக்கு கர்நாடக அரசிற்கு கர்நாடக மக்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு நாங்கள் அணை கட்டுகிறோம் என்பது சொன்னாலும் கூட அதனுடைய விளைவுகள் என்ன என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் காவிரி நடுவர் தீர்ப்பு நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பையும் மாற்றுவது போல தான். அதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அது சம்பந்தமான வழக்குகள் சில வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி அரசும் கண்டிப்பாக காரைக்கால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை காரைக்கால் கடைமடை பகுதியான காரைக்கால் காவிரியுடைய கடைமடை பகுதியான காரைக்கால் மக்களுடைய விவசாயிகளுடைய அந்த அடிப்படை வாழ்வாதார உரிமையை பறிக்கின்ற அதை தடுக்கும் விதமாக புதுச்சேரி அரசும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முழு
நடவடிக்கை எடுக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது முதற்கட்டமாக இந்த நம்முடைய ஆட்சேபனையை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் மீண்டும் அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து கர்நாடக அரசு எடுக்கும் என்று சொன்னால் தமிழகம் சில விஷயங்களிலே எடுப்பது போல நம்முடைய சார்பிலும் கண்டிப்பாக நம்முடைய அரசு மாண்புமிகு மக்கள் முதல்வர் என்ஆர் அவர்கள் இதை சட்டபூர்வமாக தடுப்பதற்கும் இப்போது நிர்வாக ரீதியாக தடுத்திருக்கிறோம் தடுப்பதற்கான ஆட்சேபனை எழுப்பியிருக்கிறோம். அதற்கு பிறகு சட்ட ரீதியான இந்த முயற்சியை தடுப்பதற்கு சட்டமுறை ரீதியான முயற்சிகளையும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து தேவைப்பட்டால் கூட்டலாம் இப்பொழுது வந்து தமிழக அரசு இப்போ வந்து அவங்க போயிட்டு அனைத்து கட்சி தலைவர்களை அழைத்து கொண்டு போய் வந்து டெல்லியில் பார்க்குறாங்க. நமக்கு வந்து தேவைப்படுதுன்னா இந்த விஷயம் வந்து இன்னும் நம்ம கைமீறி போகின்ற போது நம்முடைய நடவடிக்கைகளும் அது மாதிரியான ஒரு நடவடிக்கை தேவைப்பட்டால் எடுப்போம். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டியது முதற்கட்டத்தை நம்ம வந்து சரியாக பண்ணியிருக்கோம். மக்களுடைய உணர்வை மத்திய அரசு மூலமாக நம்ம தெரிவிக்க முடியும். நேரடியாக நம்ம வந்து கர்நாடக அரசு மீது நேரடியாக நம்ம வந்து இது பேச முடியாது. இது அவங்க உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனால் மத்திய அரசு என்பது ஒரு நடுநிலைமையாக இருக்கிற அரசு எந்த அரசாக இருந்தாலும். அப்போ நம்முடைய பாதிப்பை அவர்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அவங்க அதுக்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாண்புமிகு பிரதமர் அவர்களும் மற்றவர்களும் மற்ற அமைச்சர்களும் எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதற்கு காலதாமதமானால் அதை வற்புறுத்துவதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் யோசித்து மற்றவர்களையும் கலந்து பேசி செய்வார். முதற்கட்டமாக நம்ம வந்து காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர்களை அழைத்து இதில் வந்து எந்த மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை நாங்கள் முயற்சி பண்ணிருந்தோம். அதாவது நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுத்துருக்கு எதிர்ப்பு காட்டுறோம். அதற்கு தேவைப்பட்டால் சட்ட ரீதியான எதிர்ப்பை காட்டுவதற்கும் நம்முடைய அரசு தயாராக இருக்கும். அந்த சமயத்தை முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அதாவது நீங்கள் வந்து இந்த காவிரி தீர்ப்பாயத்தில் எல்லாருமே பார்த்து அப்புறம் யாராவது ஒருத்தர் பெட்டிஷன் போட்டால் அந்த பெட்டிஷன் காப்பி வந்து எல்லாருமே அனுப்புவாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக தானாகவே நீங்கள் வந்து நமக்கு நோட்டீஸ் வரும். லீகல் பொசிஷன் அப்படின்னா யாராவது ஒரு மூன்றாவது நபர் வழக்கு போட்டாலும் கூட இந்த தீர்ப்பில் யார் யாரெல்லாம் பார்ட்டியோ அத்தனை பேருக்கும் வந்து நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம தனியாக நிற்கவே முடியாது. நம்மளும் அதை சேர்ந்து நம்மளே போகலாம், அல்லது அவங்க போனாங்கன்னா நமக்கு ஒரு சம்மன் அனுப்பணும், நமக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புவாங்க. அந்த நோட்டீஸ் நம்மளும் பதில் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப சிம்பிள். அது அதனால் நம்ம அதுக்காக தனியான ஒரு முடிவு நிர்வாக ரீதியான முடிவு வந்து எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பார்ட்டி மூணு பேர் ஒரு கேஸில் பார்ட்டின்னா ஒருத்தர் வந்து அந்த பார்ட்டி அந்த கேஸை வந்து அந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்தலைன்னா எல்லாருமே நோட்டீஸ் போவோம். இல்லை, உச்சநீதிமன்றம் நீங்கள் சொல்லும்போது சொல்கிறீங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, டிஎம்சி வந்து பூச்சரிக்கை கொடுத்துட்டாங்க, அந்த தீர்ப்பை மாற்றி அமைக்கக்கூடிய வகையில் தான் அவங்க அணை கட்டுறாங்கன்னு சொல்லி சொல்லி அமைக்கக்கூடிய விளைவுகள் வரும் விளைவுகள். அப்போ இது அதாவது அதுக்காக தான் கட்டுறாங்கன்னு சொல்லலை. அந்த கட்டுவதனால் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் மாற்றப்படுகிற சூழ்நிலை வரும். இந்த தீர்ப்புக்கு எதிராக இருக்குது நீதிமன்ற அவமதிப்பு லெவலில் இருக்குன்ற நீங்கள் சொல்கிற வார்த்தை அப்படி தான் ஏற்கனவே டிஎம்சி. இல்லைங்க, நான் வந்து அப்படி தான் சொல்ல, அவமதிப்புன்றதுலாம் நான் சொல்ல வரல. அவமதிப்புன்றது அது வந்துருது ஆட்டோமேட்டிக்காக வருது இல்லை. ஏற்கனவே இருக்கிற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு டிஎம்சி இத்தனை 7 டிஎம்சி கொடுக்கணும் ஒரு தீர்ப்பு இருக்குது. இப்போ மேற்கொண்டு 67 டிஎம்சி அது கொள்ளளவு கட்டாதுங்க. அந்த தீர்ப்பு கொடுத்து எத்தனை வருஷம் ஆகுது? அத்தனை வருஷமா? சில வருஷம் கொடுத்துருக்குறாங்க, தமிழகத்துக்கும் சரி புதுச்சேரி சில வருஷம் கொடுத்துருக்காங்க, சில வருஷம் கொடுக்கல. ஆனால் நம்ம இன்னும் வந்து அவமதிப்பு வழக்கெலாம் யாரும் போகல. இப்போ இந்த முயற்சி ஏதாவது அந்த ரெகுலராகவே அப்படி தான் நடக்குது. ரெகுலராகவே அவங்கக்கிட்ட தண்ணி இல்லைன்னா நாங்கள் 7 டிஎம்ஸ் தர முடியாது, அல்லது தமிழகத்துக்கு 106 டிஎம்ஸ் 106 தானே தமிழகத்துக்கு தர முடியாது அப்படிலாம் சொல்கிற நடக்கல. நிறைய பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது, எங்கே அளக்கிறது இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இப்போ யாரும் வந்து இதுவரையில் வந்து ஒரு அந்த அளவுக்குலாம் போகல, பேச்சுவார்த்தை தான் போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது வந்து இந்த 7 டிஎம்சி நமக்கு கிடைக்க வேண்டியது மாறுபடுமோன்ற அச்சம் நமக்கு இருக்கிறது. அதனுடைய கட்டுதனுடைய விளைவு அதுதான் வரும்னு நமக்கு தோணுது. அதான் நம்ம சீரியஸாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். இப்போ இதிலேயே அந்த மேகதாது அணை கட்டுறதுனால இல்லைங்க, உங்களுக்கு கரெக்டாக 7 டிஎம்சி உங்களுக்கு கொடுத்துருவோம்னா நம்ம பற்றி என்ன கவலைப்படுறோம்? பயத்தை நம்ம முதலே சொல்கிறோம், எச்சரிக்கையாக நம்ம சொல்கிறோம். தமிழகத்திற்கு பாதிப்பு வரதுக்கான
வாய்ப்பு நிறைய இருக்குன்றது தெரியும். ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 67 டிஎம்சி அளவுக்கு தண்ணியை தேக்க போகிறான்னு சொன்னால் இப்போ நமக்கு தமிழகத்துக்கு வந்து அங்கேருந்து நமக்கு வரும். அப்போ நமக்கு வந்து இவங்க எக்ஸ்ட்ரா தான் வந்து தண்ணி தேக்க போகிறாங்க. ஏற்கனவே வந்து அவங்க சொல்கிற சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க சொன்ன நம்ம வந்து தமிழகமும் புதுச்சேரியும் வந்து எங்களுக்கு இவ்வளோ தண்ணி வேணும்னு கேட்கும்போது இல்லைங்க எங்களுக்கே தண்ணி பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. அதான் அவங்களோட ஆர்குமெண்ட். யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிறது சரி அவங்க சொல்கிறது சரி எங்களுக்கே தண்ணி நீர் பாசனத்துக்கு பத்தலைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஏற்கனவே நார்மலாக ஓடின தண்ணியே பத்தலைன போது தேக்கி வச்சோம்னா எவ்வளோ வந்து நமக்கு அது பாதிப்பு வரும் பாருங்க. அதனால் இதனுடைய ஒரு அணை எக்ஸ்ட்ரா கட்டும்போது இன்னும் ஒரு அதிகமான அணை கட்டும்போது நமக்கு வந்து தமிழகத்துக்கு பாதிப்பு வரும். அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளும் அதனால் பாதிக்கப்படுன்றது உண்மை. நீதிமன்றத்தில் அவங்க எந்த மாதிரிலாம் நடவடிக்கை எடுக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த நமக்கு பாதிப்பு வராமல் நமக்கு எவ்வளோ பாதிப்பு வரும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இப்போ சொல்லலாம். இது மட்டும் அதாவது நமக்கு ஒரு கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பை அதன் பலனை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிக்காமல் வந்து சண்டை போடுறதில்லை. சுமூகமாகவோ அல்லது சுமூக நிலையை வரவழைப்பதற்காகவோ தான் முதல் கட்ட வேலை நம்ம பார்க்கணும். சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான். அந்த பக்கமும் உணர்ச்சி தூண்டிவிட்டு இந்த பக்கமும் உணர்ச்சி தூண்டிவிட்டு பண்ணுறதுல பர்பஸ் சால்வ் ஆகப்படுறதில்லை. அதனால் என்ன நடவடிக்கை இருக்கான்னு பார்ப்போம். அதற்கேற்ற போல் நமக்கு வந்து நோக்கம் வந்து நமக்கு வேண்டிய 7 டிஎம்சி தண்ணி வரணுன்றது காரைக்கால் கடமடை பகுதிக்கு காவிரி கடமடை பகுதியில் காரைக்கால் மக்களுக்கு பகுதிக்கு வர வேண்டியது 7 டிஎம்சி. அதற்கான நடவடிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக நம்ம இந்த நகர்ப்புறத்தில் ஏற்கனவே நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் வந்து முதல்நிலை பிரிமினரி அனுமதினு ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதுவே வந்து மற்ற மாநிலங்களை கலந்து ஆலோசிக்காமல் வந்து அவங்க தன்னிச்சையாக கொடுத்துருக்காங்களே. நம்மளோட நோக்கம் வந்து யாரு தப்பான சொல்கிறதில்லை. மத்திய நீர்நிலைத்துறை பிரிமினரியாக வந்து பர்மிஷன் கொடுத்து தப்பாக சரியான்றதுல இல்லை. நமக்கு பாதிப்பு வரப்போது தடுத்து நிறுத்தும் சொல்கிறோம். இது வந்து தப்பாக சரியானது வந்து நீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும். நம்ம வந்து மத்திய அரசை குறை சொல்லி அல்லது கர்நாடக அரசை ஆரம்பிச்சுலாம் இல்லை. இது மாதிரி வருதுங்க, நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதை வந்து நிறுத்துங்கன்னு சொல்கிறோம் சார். இது மட்டும் இல்லாமல் தென்பெண்ணையாத்துல ஒரு அணை கட்டியிருக்காங்க, இதனால் பால்கூர் அந்த ஏரியாவையும் தண்ணி வரதுக்கு மாற்றமே பாதிப்பு இருக்கு. நான் அது எனக்கு டவுட், அதை பற்றி டீட்டெயில் தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன். எனக்கு அது நோ, இஃப் இட் இஸ் வாரண்டட். First of all, we have taken a step. Yes, yes, yes. It goes without saying. We can, on our own, we can file a case. When there is a notice issued by a court, you will be the party and you are answerable. Yes. That's what I'm telling you. There is a case already filed in the Madras High Court regarding this issue. So, we yet to get a notice on that. Suppose if you are not getting it, if somebody files a case in the court, if it is necessary, then we'll also file. Or we can also join. Implicitly, you can... No, we have explained the apathy of no CM has asked the Prime Minister to stop the Karnataka government from constructing the Meghadath dam because he has given two reasons. One is yes. Whatever there is, whether they can permit or they can stay the permission, whatever they want, ask them to. Do you have a data of how much water over the years Puducherry has got? No, but the I didn't. The dry season, not the rainy season. No, I'll get you. And I'll get you. Especially for Puruvai. Yeah, I'll get it. அதுங்க அது வந்து இது சம்பந்தமாக வந்து நேற்று நான் வந்து ஒரு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பொதுப்பணி சமரை சொன்னோம். மொத்தம் வந்து 14 டிவிஷனை ஒவ்வொரு டிவிஷன் வரையாக காரைக்கால் மாகியம் எல்லாத்தையும் வந்து ஒரு அசஸ் பண்ணோம். கிராமப்புற சாலை, டவுன் சாலை, இது எல்லாவற்றையும் வந்து நேற்று பேசியிருக்கோம். ட்ரைனேஜ், வாட்டர், பப்ளிக் ஹெல்த்னு சொல்லி எல்லா டிவிஷனை பற்றி பேசியிருக்கோம். இது சம்பந்தம் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் இப்போ வந்து நான் எழுத சொல்லியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கன்சர்ன் எம்எல்ஏக்கு முதல்ல சொல்லணும். சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான வேலை வந்து இந்த வரப்போகிற நாளில் செய்ய போகிறோம். சாலைகள் வந்து கண்டிப்பாக மேம்படுத்துறதுக்கு
என்னென்ன வகையில் பண்ணுமோ, குடி தண்ணீர், இந்த சாக்கடை, வடிகால் வாரியம், வடிகால் பிரச்சனை, இந்த மூன்றுத்தையும் வந்து எப்படி இதை சமாளிக்கிறதுன்றதுக்கு சில திட்டங்கள் நேற்று பேசியிருக்கோம். இதுக்கு வந்து ஒரு பிளான் ட்ரா பண்ணுறோம் நாங்கள். அந்த பிளான் வந்த பிறகு உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். இல்லைங்க, இதெல்லாம் வந்து ரெண்டு மூணு விஷயம் இருக்குது, நாள் குழந்தைன்ற கணக்கில் இல்லை. ஏன்னா வந்து எல்லாம் ஏற்கனவே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபா வந்து செஞ்ச வேலைக்கு ஒன்றும் பணம் தரல. ஆமாம், அப்போ நீங்கள் வந்து இது இந்த ஒர்க்கெலாம் நீங்கள் டெண்டர் வச்சா எடுக்க வரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டு போன வரணும். ரெண்டாவது, எங்கெங்கே பணம் வேணும், எங்கெங்கே பணம் கிடைக்கும்ன்றது நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 70 crores, ரவுண்ட் அபவுட் 70 crores பேமெண்ட் இஸ் பெண்டிங். அண்ட் வி ஆர் கெட்டிங் தி கலெக்டிங் தி ரிசோர்ஸஸ் வேர் டு கெட் மணி அட் எனி காஸ்ட். வி ஹவ் டு கம்ப்ளீட் த ஒர்க். ரோடு, வாட்டர், இதில் வந்து ரெண்டு இந்த ஏஎப்டி ஸ்கீம் இருக்குது, இதெல்லாம் நிறைய கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருக்குது. இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டு இன்னும் ஒரு 15-20 நாளில் வந்து நிறைய சாலைகள் சீரமைக்கிறதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவலில் இல்லை நம்ம கையில் கேஷ் இருக்கணும். அவங்களுக்கு தரத்துக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும், அவங்கள ரோடு போட்டு முடிச்சதை காசு கொடுக்க போகிறோம். இருந்தாலும் வந்து எங்கெங்கே வந்து இதுக்கான பணங்கள் வந்து இப்போ வந்து நிறைய ஸ்கீம் வந்து நபார்டில் இருக்குது, ஹட்கோவில் இருக்குது, நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஸோ அந்த லிமிட்டை வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று பேசியிருக்கோம், ஃபுல் டே பேசியிருக்கோம். இதை வந்து சொல்லி தான் டீட்டெயிலாக ஒரு ரிப்போர்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த ரோடு இதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக வந்து இன்னொரு 2-3 டேஸில் கொடுத்துருக்கோம். எஸ் எஸ் ஸோ தட்ஸ் வாட் வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி. இதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கோம். ஒரு 3-4 டேஸில் உங்களுக்கு வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்கில் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அண்ட் இதில் வந்து அதே மாதிரி வந்து டூரிஸ்டில் என்னென்ன பண்ண போகிறோம், ஃபிஷரிஸில் என்ன ஃபிஷரிஸில் கூட இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வரும். இன்றைக்கி புதுசாக வந்து ஃபிஷர்மேனுக்கு இல்லை பென்ஷன் பெண்டிங் பென்ஷனில் நம்பர் ஆஃப் பெனிஃபிஷரிஸ் இந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து இன்றைக்கி சாங்ஷன் போயிருக்கு. வந்த பிறகு நாங்கள் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறோம். ஃபைனலாக கையெழுத்து போட்ட பிறகு தான் நான் வந்து தாட் ஆஃப் ரிலீஸிங் அதனால் சொல்லிட்டு வந்து நடக்கலாம் சரி வருது. அதான் இல்லை அது வந்து ஓரளவுக்கு ஒரு அவங்களுக்குள்ளே அமைக்கப்பட செட்டில் ஆகியிருக்காங்க, அவங்களுக்குள்ளே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. பார்ப்போம். நபாட்டில் ரோடு ஒர்க்கை விட ஏரி, வாய்க்கால், நீர்ப்பாசன வாய்க்கால் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப குறைஞ்ச வட்டியில் பிறந்துறாங்க. ஸோ அதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறோம். வடிகால், நீர் வடிகால், நீர் பாசனம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு இன்னும் குறைஞ்ச வட்டியில் கிடைக்கிறதுனால அதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தலாம்னு சொல்லி நேற்று முடிவெடுத்திருக்கோம். குறிப்பாக காரைக்கால் பகுதியில் வந்து நிறைய வாய்க்கால்கள் வந்து தூந்து போயிருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். நமக்கு வந்து உஸ்டேரிக்கு வர வேண்டிய வாய்க்காலுக்கு இதெல்லாம் அந்த பணத்தை வாங்கி நம்ம செய்யலாம். இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்கு. வாய் இதெல்லாம் நேற்று பேசின அதிகாரிகளோட பேசி யார் யார் எங்கெங்கே பெண்டிங் இருக்குது ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கோம். டூரிஸ்ட் நிறைய ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இருக்குது, புது ப்ராஜெக்ட் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு சில ஒர்க்கெலாம் வந்து கொஞ்சம் மத்திய அரசு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதை திருப்பி இன்சஸ்ட் பண்ணி திருப்பி அதை கொண்டு வரணும். ஒரு 4 அடி ஒரு நம்ம ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டு, டூரிசம் டிபார்ட்மெண்ட்டு, பிடபிள்யூடி, லா டிபார்ட்மெண்ட்டு, இதனுடைய 4 டிபார்ட்மெண்ட்டையும் வந்து இந்த 2 டேஸில் வந்து ஒரு 4 hours, 5 hours உட்காந்து ஃபுல்லாக பேசியிருக்கோம். ஒரு ஃபஸ்ட்டாக இன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன மாடிஃபை பண்ணுன்றதை நாங்கள் வந்து பேசிவிட்டு அப்புறம் ஒன் பை ஒன் நான் சொல்லலாம்.